எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மகாராஷ்டிராவில் அங்கே போயிட்டு பார்கானி மாவட்டம் பார்பகானின்னு அங்கேருந்து தான் நாங்கள் கிளம்பி போகணும். நாகநாதர் திருத்தலம் அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜோதிலிங்கத்தில் இதுவும் ஒன்றுங்க. அங்கேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி நாங்கள் போயிட்டு இப்போ தங்கிட்டோம். அங்கே வந்து நல்ல பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அங்கே எங்களை தங்க வச்சாங்க, நல்ல வசதியாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு திரும்ப ட்ரெயினுக்கே வந்துட்டோம். பாடி பொன்னுடை பூன்முனை மங்கனலே பொன்னு சொன்னமிடே துணாமே தங்க மரச்ச சிலம்பொலிப்ப தாழ்குழ சூழ் தரும் மாலையாட செங்கனி வாயிதழும் துடிப்ப சேரிலையில் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அற இறைக்கும் நத்தை தடமுடியாந்தளே இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல இல்லையா. இது தாருகா வனம். இது வந்து ஒரு காடா தான் இருந்ததாம் அங்க பாத்தீங்கன்னா. அப்போ தாருகன் தாருகைன்னு ரெண்டு அரக்கர்கள் தான் தம்பதி இங்கே இருந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஈஸ்வரன் கிட்ட பல வரங்கள் பெற்று ரொம்ப வந்து பக்தர்களெல்லாம் துன்புறுத்தியிருக்காங்க. ரிஷிகளெல்லாம் சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போ சுப்ரி அப்படின்ற ஒரு சிவபக்தனை சிறையில் போட்டு கொல்ல பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிவனை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அந்த சிவன்லேருந்து அந்த லிங்கத்திலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த தாருகனை வந்து அப்படியே எரிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து தாருகை வந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்குறப்ப அப்போ திரும்ப தாருகன் வந்து வந்துடுறாரு. அவர் அங்கேயே ஒரு ஜோதிலிங்கமாக அப்படியே அமர்ந்துடுறாரு. அந்த திருத்தலம்தான் இது. இந்த தாருகானத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா ரிஷிகளும் முனிவர்களும் அவங்களோட மனைவியோட வாழ்ந்து வரப்போ அவங்களோட தவ வலிமை குறித்தும் தங்களின் மனைவியின் பதிவிரதத்தை குறித்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வம் கொண்டு இருந்திருக்காங்க. இவர்களோட கர்வத்தை அடக்க எம்பெருமான் என்ன பண்ணுறாரு, அழகிய ஆண்மகனாக வேடம் பூண்டு முனிவர்கள் வாழும் தார்காவனத்திற்கு வராரு. அங்கே முற்றும் துறந்து செல்கிறார். அதாவது இடையில் ஆடை கூட இல்லாமல் நிர்வாணமாக செல்கிறாரு. அப்போ முனிவர்களின் பர்ணசாலையில் போயிட்டு அவங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடிலாம் நின்று பிக்ஷாம் தேகின்னு பிச்சை கேட்குறாரு. ரிஷி பத்தினிகள்லாம் இவரின் பார்த்தா இவரை பார்த்துட்டு பிச்சாடன மூர்த்தியின் அதாவது மோகனத்தையும் பிரகாசத்தையும் கண்டு என்ன பண்ணுறோம், அவர் பின்னாடியே போகிறாங்க. எல்லாருமே எல்லா மனைவிமாரும் அப்படியே போகிறாங்க. அவங்க பின்னாடி முனிவர்கள்லாம் ஓடிடுறாங்க. என்ன இது எல்லாம் நம்ம பத்தினிகள்லாம் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி அப்படியே வராங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து ஒரு குளக்கரை இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு புத்து இருக்குது. அந்த புத்தில் போயிட்டு அவர் நுழைஞ்சு மறைஞ்சிடுறாரு. எல்லாரும் போய் அந்த புத்தில் போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போ அவர் பார்த்திங்கன்னா உள்ளார ஜோதிலிங்கமாக காட்சி தர்றாரு. அவரின் மேலே பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகம் ஒரு குடையாக அப்படியே நிற்குது. அவங்களோட கர்வமும் அதில் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கட்டப்பட்டது தான் இந்த நாகநாதர் திருத்தலம். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினில் நல்ல சாப்பாடுங்க. ஃபுட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற காரம் புளிப்பு எதுவுமே சீராக அதில் இருந்தது. அது சாப்பிட்டோம், நாங்கள் யாருக்குமே உடம்புக்கு ஒன்றும் ஆகலைங்க, நல்லா இருந்தோம். இந்த பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொரு வேளையும் எங்களுக்கு சூடாக இருக்குங்க சாப்பாடு வந்து சுட சுட போட்டாங்க. காஃபி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே தந்தாங்க. டீயா என்ன வேணாலும் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வாழைப்பு வடிவத்தில் இருக்கும். மேலே கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கோபுரத்தின் கீழே பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் கொஞ்சம் இறங்கி போகணும், அந்த மாதிரி தாங்க நாகநாதர் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த திருத்தலம் பெருமை பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் காட்டில் வாழ்ந்தப்போ பாண்டவர்கள் இந்த ஸ்தல பெருமையை கேட்டுட்டு இங்கே வந்து வசிக்க வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே லிங்கம் வழிபட இல்லைன்னு விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த நீர் வந்து அங்கே அந்த ஏரியில் நிறைஞ்சிட்டு இருக்குது, அதுக்கு கீழே லிங்கம் மறைந்து விட்டதாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க. தருமனிடம் அவர் கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஏரியில் வந்து பீமன் வந்து ஓங்கி கதாயுதத்தில் அடிக்கிறப்ப அந்த ஏரியின் நீர் என்ன பண்ணி விலகியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கு கீழே ஒரு மேடை இருந்திருக்கு, அந்த மேடையை தள்ளி பார்த்தா அந்த சிவலிங்கம் ஜோதிலிங்கமாக அவங்களுக்கு காட்சி அளிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான இது தலங்க. நாங்கள் இப்படி தான் கீழே இறங்கி போயிட்டு இந்த தாங்க லிங்கம் பாருங்கள் நான் அபிஷேகம் பண்ணோம், இந்த மாதிரி நம்ம லிங்கத்தை தொட்டு விபூதி அபிஷேகம் பண்ணலாம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ணலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லாருமே சுற்றி உட்காந்து அவங்கவுங்க வந்து விருப்பத்துக்கு ஏற்று அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் காசை கொடுத்துட்டா போதும், அவரை கூப்பிட்டு நம்மளை பண்ண சொல்லிடுவார். இதுக்கு மேலே வெள்ளி கவசமும் இருக்குங்க, அதுக்கு மேலே விபூதி அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி லிங்கமாக நமக்கு காமிக்கிறப்போ நம்ம வந்து பன்னீர் பால் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்தோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுங்க, இந்த மாதிரி தான் இறங்கி போகணும் நம்ம உள்ளார. இது சொன்ன இல்லையா, நான் பூமிக்கு அடியில் கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படின்னு ஒரு நாலு படிக்கட் மாதிரி இருக்கும், அதுவும் ஸ்கொயராக தான் இருக்கும், அங்கே நாலுக்கு நாலு அடி அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இறங்கி நம்ம போகணும் கீழே, இந்த மாதிரி தான் போகணும். இந்த மாதிரி இறங்கி போயிட்டு நம்ம அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், நம்ம விருப்பப்படி நம்ம அர்ச்சனையும் பண்ணலாங்க. அங்கே இப்படி பார்த்திங்கன்னா இப்படி குதிச்சு தான் இறங்க முடியும். ஏறுறப்பையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாவி தான் நம்ம மேலே ஏறணும், ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கீழே போயிட்டு நம்ம கீழே உட்காந்து தான் சாமியை தரிசிக்க முடியுங்க. நாகநாதரை பார்த்துட்டு வந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த நம்ம சிவலிங்கத்தை தொடுறப்போ அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது பாருங்கள். இந்த தாருகாவனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு படிச்சிருப்போம், அது ரொம்ப போய் பார்க்குறப்போ நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்குது, அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நம்ம உட்காந்தும் அங்கே பூஜை பண்ணலாம், நம்ம விருப்பப்படி அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், விபூதி அபிஷேகம் பண்ணலாம். கொஞ்சம் வயதானவங்க போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இறங்கி ஏறுறதுக்கு, கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு சுவாமியை தரிசிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா முகமதியர்களின் படையெடுப்புக்கு பயந்து தான் இந்த மாதிரி அவங்க அந்த லிங்கத்தை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக கட்டப்பட்டது போல இந்த கோவில் வந்து உள்ளார. அந்த மாதிரி இறங்கி தான் போய் சாமியை தரிசிக்கலாங்க. நல்ல தரிசனம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ ஜோதிலிங்கத்தை நம்ம கையால் தொடுறதே நமக்கு ஒரு பெரும் பாக்கியம், அந்த பாக்கியம் எனக்கெல்லாம் கிடச்சிது, நல்லா ரொம்ப புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நம்ம போயிட்டு கையால் நம்ம அர்ச்சனா அபிஷேகம் பண்ணுறோன்னா எப்படி பாருங்கள், ஜோதிலிங்கத்தில் நம்ம தொட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம், அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பாண்டவர்கள்லாம் வந்து இங்கே இந்த லிங்கத்தை தரிசித்திருக்காங்க, அங்கே நம்ம போகணும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு சரவணன் ஐயா அம்மாவும் அவங்களும் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அடியன் இவங்க கூட போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திங்கன்னா அவர் தான் எங்கள் பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க வந்தோம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து சங்குநாதம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, அவங்க வந்து சங்குநாதம் முழங்கினாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம்.
வந்துட்டு அப்படியே வந்து நம்ம கோபுரத்தை அப்படியே சுற்றிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா உயர்ந்த மதில்கள், மதில் சுவர் இருக்குங்க கோவிலை சுற்றி, அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் அங்கே உட்கார்ந்து சிவபுராணம் படித்தோங்க கோவில் உள்ளார. மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தனையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான். அடுத்த வீடியோல வைத்தியநாதரை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.